ஆண்டவரை தான் உண்மையை ஆராதிக்கிறேன், என் வாழ்க்கையில் பிரச்சனை இன்னும் ஓயலை, போராட்டம் இன்னும் மாறலை, ஆனால் துன்மார்க்கமாக ஜீவிக்கிற அநேகர் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்ல செழிப்பாக தானே இருக்குது அப்படிங்கிற கேள்வி தேவ சமூகத்துக்கு போகிற அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒரு ஜவுளி கடைக்கு போய் ஒரு பெட்டு துணி எடுத்து அதை டெய்லர் ஷாப்பில் போய் ஒப்படைக்கிறோம். ஜவுளி கடையில் பத்திரமாக பாதுகாப்பாக அழுங்காமல் குலுங்காமல் இருந்த அந்த ஒரு பொருளை இப்போ டெய்லர் கடைக்கு போன உடனே இப்போ டெய்லர் ஷாப்பில் இருக்கிற அந்த நபர் அளவெடுக்கிறங்கிற பேரில் கோடை கிழிக்கிறாரு, அதுக்கப்புறம் கத்திரிக்கோள்னு சொல்லி துண்டு துண்டாக வெட்டி எறிகிறாரு. கற்பனையாக சொல்கிறேன், அது நினச்சிருக்கலாமில்ல, எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜவுளி கடையில் ஷோகேஸில் அழகாக தானப்பா இருந்தேன், ஆனால் இப்படி துண்டு துண்டாக சின்ன பெண்ணம் ஆக்கிட்டாரே, உருக்குலைச்சிட்டாரு. அதோட நிப்பாட்டாமல் மனசாட்சியே இல்லாமல் ஒரு நூலையும் ஒரு ஊசையும் சேர்த்து தை தைன்னு தச்சு எடுத்துடுறாங்க. ஆனால் மறந்துடக்கூடாது, இது எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு அவர் மனசில் வச்சு தான் அவர் தைக்கவே ஆரம்பிக்கிறார். இந்த துண்டு துண்டாக வெட்டி போடப்பட்ட இந்த சட்டை தான் அடுத்து கையாக மாறுது, கழுத்தாக மாறுது, என் மொத்த சரீரத்துக்கு வேண்டிய ஆடையாகவே மாறுது. சாதாரணமாக கொடுக்கப்பட்ட துணி தான், ஆனால் டெய்லருடைய கைவண்ணத்தினாலையும் மெஷினுடைய ஒத்துழைப்புக்கும் அந்த ஆடை அந்த துணி இணைஞ்சு போகும்போது ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஆடையாக வந்து நிற்கிது பாருங்க, அப்போ தான் அதுக்கு எல்லாமே புரியும். என் தகப்பன் எனக்கு செய்த எல்லாமே நன்மைக்கு தான். நம்முடைய கண்ணுக்கு துணி தெரியுது, ஆனால் என்னை அளவெடுத்த தச்சருடைய கண்ணுக்கு மட்டும்தான் அதில் ஒரு ஆடை இருக்கு என்பது அவருக்கு தெரியும்.